வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குதிரைகளுக்கு ஹூஃப் கிளீனிங் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ லொக்கேஷன் கேட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியில் இருக்கக்கூடிய ஜாவா ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ குதிரை மற்றும் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபார்முக்கு விசிட் பண்ணியிருக்கும் போது அண்ணன் வந்து இந்த மாதிரி குதிரைகளுக்கு ஹூஃப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். என்னென்ன எதனால் என்ன ப்ராசஸ்னு இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றது, தம்பி இதான் ஹூஃப் க்ளீனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கால் நகம் வந்து தேயாமல் இருக்கிறதுக்கோசம் லாடம் கட்டுவோம், இரும்பில் ஒரு ரிங்கு மாதிரி. அதை மணலில் நம்ம குதிரைகளை விடும்போது அந்த ரிங்கை சுற்றி இந்த ரிங்குக்குள்ளே நடுவில் இருக்க ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் வந்து அப்படியே கட்டியாக தேங்கிக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி விடலை அப்படின்னா அந்த மணல் வந்து அந்த மண் வந்து டெபாசிட் ஆகிருக்கிறது, அந்த இடத்துல புழு வச்சு அப்படியே ஹூப் வழியாகவே மேலே ஏறி குதிரையோட காலுக்கு ரொம்பவே பிரச்சனையாகிருந்த போய் புழு வச்சு. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை முளையிலே கிளியறியணும் அப்படின்ற மாதிரி, ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஹூப் க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ குதிரை வளர்க்குறது இவ்வளோ மைனூட்டாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சம்மந்தமாக உங்களுக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸ்டே டியூன்.